ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5-50% வரை. காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கட்சிக்கும் நாட்டிற்கும் துரோகம் செய்வதாக காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டினார். இதற்கு தான் பேசிய காணொலியை முழுமையாக பார்க்குமாறு பதிலளித்துள்ளார் கார்த்தி சிதம்பரம். கடந்த 19 தேதி புதுக்கோட்டையில் கட்சி கூட்டம் ஒன்றில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேசியிருந்தார். அதுதான் கட்சிக்குள் இப்போது வெளியே தெரியும் அளவுக்கு மோதல் பேச்சுகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறது. தேர்தலிலே கூட்டணியால் தான் ஜெயிச்சோம் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். கூட்டணியால் தான் ஜெயிச்சோம். கூட்டணியோடு போட்டிட்டு இருக்கிறேன், கூட்டணி இல்லாமல் போட்டிட்டு இருக்கிறேன். என்னுடைய எனக்கு களநிலவரம் நன்றாகவே தெரியும். கூட்டணியால் வெற்றி பெற்றோம். கூட்டணி கட்சிகள் அனைத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய கூட்டணிக்கு வெற்றி பெற்றது. ஆனால் சில சமயம் ஒரு தவறான புரிதல், கூட்டணியில இருக்கிறதுனால கூட்டணியால ஜெயிச்சோன்றதுனால நமக்கு என்னமோ ஒரு வேல்யூவோ நமக்கு வந்து ஒரு பங்களிப்போ இல்லை என்று சிலர் சித்தரிக்கின்றார்கள். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்கென்று ஒரு பெரிய வாக்கு வங்கி இப்பொழுது இந்த காலகட்டத்தில் இல்லை என்று நான் ஏற்றுக்கொண்டாலும், நடந்து முடிந்த தேர்தலிலே சிறுபான்மை மக்கள் நம்பிக்கையோடு நமக்கு அணிக்கு வாக்களித்தார்கள் என்றால், அது மத்தியில காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும், அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் ஒரு ஆட்சி வர வேண்டும், அந்த ஆட்சிக்கு ராகுல் காந்தி தலைமை தாங்க வேண்டும் என்பதற்காக தான் சிறுபான்மை மக்கள் வாக்களித்தனர். வேல்யூவே ஆட் பண்ணாம எந்த கூட்டணியிலும் கிடையாது. நம்ம வேல்யூ ஆட் பண்ணணும். வாக்குகள் வங்கிகளிடம் என்ன நமக்கு கொஞ்சம் காலகாலமாக கொஞ்சம் குறைஞ்சு வந்திருக்கலாம், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள. கார்த்தி சிதம்பரத்தின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன், திமுக வேலை செய்யாவிட்டால் கார்த்தி சிதம்பரம் டெபாசிட் கூட வாங்கியிருக்க மாட்டார் என்றார். புதிய தலைமுறைக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். திரு செல்வ பெருந்தகை பேச்சோ கார்த்தி சிதம்பரம் பேச்சோ கூட்டணிக்கு ஊறு விளைவிக்கிற பேச்சா கருதுறீங்க? கண்டிப்பாக கார்த்தி சிதம்பரத்துக்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கருத்தை அவர் லோக்சபா தேர்தலுக்கு முன்பு சொல்லிவிட்டு தனியாக போட்டிட்டு இருக்கிறாரு. தேர்தல் முடிந்து பாராளுமன்றத்திலே போய் சௌரியமாக உட்கார்ந்து கொண்டு இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்கின்றாரு. நமக்கு கீழே இருக்கின்ற தொண்டர்கள் உள்ளாட்சி தேர்தலிலே வெற்றி பெற வேண்டாமா? இது எப்படி ஒரு சுயநலம் தானே? நீங்கள் ஜெயிப்பதற்கு கூட்டணி வேண்டும், ஆனால் மற்றவர்கள் ஜெயிப்பதற்கு கூட்டணி வேண்டாம் என்று சொன்னால் ஒரு சுய லாபத்தை கருதினால் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்கே உழைத்தது. காங்கிரஸிலே எம்எல்ஏவாக இருந்தவர்கள், மாவட்ட தலைவராக இருந்தவர்கள், வட்டார தலைவராக இருந்தவர்கள் யாரும் ஓட்டு போட்டார்களா இல்லையா என்று தெரியவில்லை, வேலை செய்யவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே அவருக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் டெபாசிட் பெறுவதே பெரிய விஷயமாக இருக்கும். கடந்த 19 தேதி தாம் பேசியதன் காணொலியை சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள கார்த்தி சிதம்பரம் தனது பேச்சை முழுமையாக காணுமாறு கூறியுள்ளார். குறிப்பாக தமிழ்நாட்டிலே பிஜேபியை நிராகரிக்க வேண்டும், பிஜேபியை ஒழுக்க வேண்டும், பிஜேபி ஆட்சி மத்தியிலே வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் தான் மீண்டும் சொல்கிறேன், அது மட்டுமே கட்சிக்கு பக்கம். 8-9 எம்பி இருக்கிறது மட்டுமே கட்சிக்கு பக்கம். உள்ளாட்சி பிரதிநிதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் உருவாக்கினால் தான் கட்சி வந்து வலிமையாக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளும். உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாமல், கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல், மாநில அரசாங்கத்திலே பங்கேற்காமல் ஒரு கட்சி வளரவே முடியாது. திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து தான் பேசியதை EVKS இளங்கோவன் முழுமையாக கேட்டாரா எனவும் அவர் வினவியுள்ளார். 19 ஜூலை மாதமும் 20 ஜூலை மாதமும், அதாவது ஒரு வாரத்துக்கு முன்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு முன்னிலையில் முன்னாள் தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்களுடைய அவர் மேடையில் இருந்தார். காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் முன்னிலையில், காங்கிரஸ் கட்சியோட பொருளாளர் முன்னிலையில், சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில், நிர்வாகிகள் முன்னிலையில், காங்கிரஸ் கட்சியோடைய மாவட்ட கூட்டத்தில் சொன்ன கருத்துக்காக ஒரு 6 கழித்து மூத்த அரசியல் தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் கருத்து சொல்வதே எனக்கு வியப்பாக இருக்கிறது.
அவர் என்னுடைய உரையை முழுமையாக கேட்டாரா இல்லையானே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவருடைய நீண்ட அரசியல் பயணத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை பார்த்திருக்கிறார். அதனால் அவருடைய கருத்துக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. காங்கிரஸில் நீடிக்கும் உட்கட்சி பூசலை வெளிப்படுத்துவதாக இந்த வார்த்தை மோதல் அமைந்திருப்பதாக விமர்சிக்கிறார் பத்திரிகையாளர் குபேந்திரன். கட்சியினுடைய ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தில் வந்தவர் என்ன மாதிரி அரசியலை முன்னெடுக்க வேண்டும், தன் மாவட்டத்தில் எப்படி செயல்பட வேண்டும், அப்புறம் தன்னுடைய கூட்டணி கட்சியினர் எப்படி நடத்த வேண்டும், அதாவது நல்லது கெட்டது எது நடந்தாலும் போய் சண்டை போடணும் அல்லது நீங்கள் வந்து உரிமை கேட்டு பெற வேண்டும், அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், அந்த எல்லா விதமான ஒரு மனப்பான்மையுடன் செயல்படக்கூடிய தன்மையை முதலில் கார்த்தி சிதம்பரம் வெளிப்படுத்த வேண்டும். அதன் பிறகுதான் இந்த அறிவுரையை காங்கிரஸ் கட்சியினுடைய மற்ற தலைவர்களும் சொல்ல வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கட்சி கூட்டங்களில் திமுக உடனான கூட்டணி குறித்து பேசியதாக அண்மையில் ஒரு சர்ச்சை வெடித்தது. இப்போது கார்த்தி சிதம்பரம் கூட்டணிக்கு எதிராக பேசியதாக வார்த்தை மோதல் கட்சிக்குள்ளேயே எழுந்திருக்கிறது. ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.